Hello friends, welcome to Soy's Passion. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ফুল தந்தூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் கோழி இந்த முழு கோழி எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கோழி மேலே கூடு கூட போட்டு வைங்க. அப்பதான் அந்த மசாலா எல்லாம் உள்ளார போவும். அப்பதான் நல்லா போய் நல்லா ஊறி டேஸ்டா இருக்கும். சோ நம்ம கொஞ்சம் சின்ன 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 கோடு போட்டுருங்க. குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரமானது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன். பெப்பர் ஒரு ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். கஸ்தூரி மேத்தி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ட்ரையான பொருட்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணனும். கெட்டி தயிர் ஒரு 5 டீஸ்பூன் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக தண்ணி விட்டோ இல்லை தயிரோட அந்த லைட்டாக தண்ணி விட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு லெமன் பிழிஞ்சுக்குங்க. நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத ரெக்கார்ட் பண்ணல. 3 இல்லை 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. நம்ம மஞ்சத்தூள் தடவி வச்சிருக்க சிக்கனில் ஃபுல் மசாலாவும் போட்டு கோட் பண்ணுங்க. நல்லா கோட் பண்ணணும். நல்லா கோட் பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மசாலாவோட அளவு வந்து 1 கோழிக்கு சொல்கிறேன். மீதி இருக்க மசாலாவில் நான் கொஞ்சம் காய்கறி போட்டு க்ரில் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா உருளைக்கிழங்கு, கேரட், ஆனியன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி சிக்கன் கூட இந்த காய்கறியும் ஊறணும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம க்ரில் பண்ணுவோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா கூட நல்லா கோட்டிங் ஆகணும். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கிட்டே நல்லா ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குக்கிங் தான். இந்த அடுப்பு நாங்கள் வீட்டில் செட் பண்ணோம். இது எல்லாருமே நம்ம வீட்டில் செட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்கிறேன். நம்ம சட்டிலையும் செய்யலாம், கேஸில் வச்சு நான்ஸ்டிக் வச்சு கூட செய்யலாம். சட்டியில் வச்சால் அடி பிடிக்கணும்னு நினைப்பீங்க, அப்படிலாம் அடிலாம் பிடிக்கல. நம்ம என்னென்னா நம்ம வந்து நெருப்பை கொஞ்சம் பார்த்து பார்த்து வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி தந்தூரி ஈஸியாக குக் ஆகுது. நான் கொஞ்சம் சட்டிலையும் பாதி குக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் க்ரில் பண்ணுவோம். இப்போ சிக்கனை நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம சிக்கனை வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடணும். நம்ம அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டைரி திருப்பி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம், அடுத்து க்ரில் பண்ணலாம். இந்த அடுப்பு நம்ம வீட்டிலே செட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த கல் எல்லாட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பி நம்ம ஒரு 70 ருபீஸ் தான் கடையில் வாங்கிக்கலாம். இந்த கம்பியை வந்து கல்லுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கல் வச்சுட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். நம்ம ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து மேலே வச்சுருங்க. நெருப்பு வந்து அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி தணலாகிடும். அந்த தணல்லே அது ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு 15 மினிட்ஸ் ஒரு பக்கம் வேகணும். அதுக்கு வச்சுருங்க. நான் ஏன் குக் பண்ணிவிட்டு க்ரில் வைக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தந்தூரி வச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 1 1/2 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடும். அதனால தான் நான் பண்ணேன். நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி க்ரில் பண்ணாமல் அடுப்புலேயே வச்சு தந்தூரி பண்ணலாம். அந்த ரெசிபி நான் ஒரு நாள் விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் அந்த க்ரில் பேன் அந்த க்ரில்ல வச்சுருங்க.
வெஜ்ஜீஸை ஃபுல்லாக அப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த மசாலாவில் கோட் பண்ணி இந்த மாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட்றது காய்கறி நல்லாதான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை கூட அவிச்சு அந்த மசாலா கூட கோட் பண்ணி இந்த மாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடுப்பு நம்ம ஈஸியாக செட் பண்ணலாம். செட் பண்ணி நம்ம கபாப், தந்தூரி நிறையா செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்லாம். ஹோட்டலில் வாங்க தேவையில்ல, நம்ம வீட்டிலே சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ நம்ம வச்ச காய்கறியை வந்து திருப்பி விடுங்க. நம்ம குக் பண்ணும் போது வச்சுருந்தோம்ல அந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கிரேவியும் இருக்கும், அது அந்த சிக்கன் மேலே நம்ம வேகும் போது லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது, டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மாங்காய் மரம், இந்த மாடியிலேருந்து அப்பப்போ பறித்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் என்னோட டெரஸ் கார்டன். கீரை, இது கொத்தவரங்காய் செடி, கொத்தவரங்காய், இது முள்ளங்கி போட்டிருக்கேன், இது கோழிக்கொண்ட செடி, இது கீரை, இது பூச்செடி, இது ஜலப்பெண்ணோ சில்லி, அப்புறம் ஸ்பினாச் கொஞ்சம் போட்டிருக்கேன், பாலக்கீரை, இது புதினா, இது கிரேப்ஸ், இப்போ சின்னதாக இருக்குது, இது பூச்செடி, ஸ்வீட் கார்ன், அது என்னோடய செம்பருத்தி செடி, இது என்னோடய செம்பருத்தி செடி, ஆரஞ்சு ரோஸ் கலரில் இருக்கும். எங்கள் அம்மா ஊறுகாய்க்கு மாங்காய் காய வைக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கரெக்டாக தெரியும், அதோ தெரியுதில்ல ஒரு பில்டிங், அதான் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ். எந்த ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்னு நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் கடலூர், இது கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ், பக்கத்தில் இருக்குது. நம்ம சிக்கன் எப்படி இருக்காங்க பார்ப்போம். நம்ம வச்சுருந்த அந்த எண்ணெயும் அந்த கிரேவியும் மேலே அப்ளை பண்ணுங்கள் வேகும் போது, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக. சிக்கன் வச்சு 15 minutes போல் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பக்கம் டேர்ன் பண்ணிப்போம். இந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா க்ரில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்கனை திருப்பி போட்டு இன்னொரு 15 minutes இன்னொரு சைடு வேகணும். வெந்துடுச்சுன்னா நம்மளோட டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்டியான சிக்கன் தந்தூரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.